ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் விமர்சகரும் வலதுசாரி சிந்தனையாளருமான ரமேஷ் சேதுராமன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன் சார். வணக்கம் சார். இந்தியா சீனா இடையே லடாக் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ தாக்குதல் நடைபெற்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 20 இந்தியர்கள் வீர மரணம் அடைந்தது நமக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம். சீன ராணுவர்களும் நிறைய பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை ஒட்டி நாம் பார்க்கும்போது பிரதமர் இந்தியா வந்து அமைதியை விரும்புகிறது, அதே போல எங்களை சீண்டினால் பிரச்சனைக்குரிய விஷயங்களை நாங்களும் எதிர்கொள்வோம் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டாரு. நேற்றைக்கு வந்து ராஜ்நாத் சிங் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து முப்படை தளபதிகளோடு ஒரு மீட்டிங் அவருக்கு ஆலோசனை கூட்டத்துல சீனா எல்லையில் வாளாட்டினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும், ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சோ இன்னமும் சீனா இந்தியா அந்த எல்லை பதற்றம் இன்னமும் முடியல, ரெண்டு நாடுகளுமே அமைதிக்கு திரும்பலையா? ஒருவேளை பிரச்சனை இன்னும் வீரியத்துலதான் இருந்துட்டு இருக்கா? இல்ல, பிரச்சனை வீரியத்துல இருக்கு, பிரச்சனை வீரியத்துலதான் இருக்கும். அதுக்கான பின்புல காரணத்தை சொல்லிடுறேன். அது இந்த கொரோனா வந்து இது நடந்ததுக்கு அப்புறம் சீனால இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த கம்யூனிச ஆட்சியில தன்னை நிரந்தர ஒரு குடிய ஒரு தலைவராக வந்து இந்த நாட்டின் தலைவராக வந்து இப்போ ஜிபிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ பிரச்சனை என்னன்னாக்க, அந்த நாட்டில் இப்போ எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யான்னு சொன்னோம், ஒருங்கிணைந்த ரஷ்யாவில் எப்படி ஒரு மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டதோ கம்யூனிசத்தில், அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்போ சைனாவுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த நாட்டில். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் யாருமே பெருசாக அதை எடுத்துக்கல. ஏன்னா வாழ்வாதார எக்கானமி நல்லா போச்சு, வாழ்வாதார மக்களுக்கு ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன பாத்தீங்கன்னாக்க, இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா எல்லா தொழில்களும் முடங்கி விட்டன, எல்லாரையும் கொத்தடிமையாதான் பாதி பேரை வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் உபயோகிச்சாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போயிருக்காங்க சைனாக்காரங்க. இன்னொரு விஷயம், சைனா இதுவரை வந்து உலகின் ஒரு தொழிற்சாலையாக பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு அதோடைய நம்பகத்தன்மை பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னு சொல்றேன், இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சாம்சங் போன்னு விற்பாங்க, அதுக்கு வந்து சைட்ஸ் இருக்கு. அதாவது நீங்க ஹோல்சேல்ல வாங்கணும்னா alibaba.com, இல்லைன்னா வந்து இதுவா வாங்கணும் aliexpress.com, அவங்களே ரீட்டைல வாங்கணும்னு ஒரு பொருள் ரெண்டு பொருள் வாங்கணும். இதுல நம்ம இந்திய சந்தைப்படி ஒரு பர்டிகுலர் போனை வாங்குறீங்க, பர்டிகுலர் மாடல் போன் வாங்குறீங்கன்னா 30,000 ரூபான்னு வச்சுப்போம். இதை சைனாவோட மார்க்கெட்ல 25,000 ரூபாய்க்கும் வாங்கலாம். அதே சைனா மார்க்கெட்ல ஆன்லைன்ல வெறும் 5,000 ரூபாய்க்கு போட்டிருப்பான். ஒரு பொருளை தயாரிப்பதற்கே 25,000 ரூபாய் ஆகும்போது அதை எப்படி இவங்க 5,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. ஏமாந்துட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க. இந்த மாதிரியான பொருள் இது பண்ணும்போது வெளிப்படையாக போலி பொருட்களும் தரம் தாழ்ந்த பொருட்களும் விற்கப்படுகிறது அப்படிங்கறத அரசு தெரிஞ்சே ஊக்குவிக்குது. சைனால இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம அரசு செய்ய வேண்டியது, கத்துக்கொள்ள வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு டாலர்னு சொல்றோம், 80 ரூபாய்க்கும் குறைவான ஒரு பொருளை இங்கிருந்து நீங்க அமெரிக்கா வேண்டாம், இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பணும்னா கூட 100 ரூபாய் ஆகும் கொரியர் சார்ஜ். ஆனா அதே நேரத்துல இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னா குறைந்தது ஒரு 1,000 ரூபாய், ரொம்ப குறைஞ்சது ஒரு 1,000 ரூபாயான ஆகும். ஆனா அதே 80 ரூபாய் பொருளை 1 ரூபாய் கூடுதல் செலவு இல்லாம சைனா இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அனுப்புது. அது வந்து சேர்றதுக்கு 30 நாளோ 40 நாளோ 50 நாளோ ஆகலாம், ஆனா கட்டாயம் வந்து சேரும், பெருவாரியாக வந்து சேர்ந்துடும். 80% 20% ஃப்ராட் இருக்கலாம், அது வந்து அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பாம இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அரசு கம்யூனிஸ்ட் அரசு அதை வந்து ஊக்குவித்தது, அது போலி பொருட்களா இருந்தாலும் போய் சேர்றதுக்காக ஊக்குவித்தது. அப்போ பேர் தான் கெட்டு போகுங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த சமயத்துல எனக்கு பணம் வந்தா போதும், என் நாட்டுக்குள்ள பணம் வந்தா போதும். இன்னொரு விஷயமும், சைனால ஏன் பொருட்கள் விலை மிக மிக குறைவு அப்படிங்கறத ஒரு இதை பார்த்தோம்னாக்க, சைனால வந்து பாண்டட் லேபர்னு சொல்லக்கூடிய கொத்தடிமைத்தனமான லேபரர்ஸ் பத்தி பேசுறோம். இந்த கொத்தடிமைத்தனமான லேபரர்ஸ் என்னடா அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, சைனால மிலிட்ரியில எப்பப்பெல்லாம் தேவையில்லையோ, இந்த ஆர்மியில இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கம்பல்சரியா ஆர்மிக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆர்மிக்கு போனவங்களை கம்பல்சரியா தொழிற்சாலைகள்ல வேலைக்கு அனுப்புறாங்க.
ஒரு பக்கம் அரசு வந்து செலவு பண்ற ஆர்மிக்குன்னு சொன்னா கூட இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் இந்த கொத்தடிமை வேலைகளுக்கு யூஸ் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா இருக்கலாம், எலக்ட்ரானிக் அசம்பிளிங்கா இருக்கலாம், எதுக்கு வேணாலும் அனுப்புறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா சைனால பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு நிறுவனம்னு எடுத்தீங்கன்னா அதுல பெரு வாரியான பங்கு யார்கிட்ட இருக்கும், அதாவது இது தனித்தனியா இன்வெஸ்டர்ஸ் இருந்தா கூட அவங்களுடைய ஒரு பகுதியை அரசு வந்து தங்கிட்ட ஷேரை வச்சுக்குது. ஏன்னா நாளைக்கு எது இருந்தாலும் அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியும், அவங்களால உள்ள புகுந்து ஆடிட் பண்ண முடியும், அந்த டெசிஷன் மேக்கிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறாங்க. அடுத்த விஷயம், இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்மியோட பீப்புள் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய சைனாவோட ஆர்மியில இந்த தொடர்ந்து எதுவா இருந்தாலும் அவங்கதான் போய் டெசிஷன் எடுக்கிறது தான். இதுல வந்து இதுல வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு எதிராக இருந்த முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களா இருக்கலாம், இல்ல மற்ற கட்சியினரா இருக்கலாம், அவங்கள வந்து ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டு அவங்கள வந்து முற்றிலுமா சிறைப்படுத்தி அதே ஊழல் வந்து கம்யூனிசம் தலைவர்கள் மேல இருக்கு. ஆனா இப்போ தலைவரா சொல்லப்படுற ஜி மேல வந்து இவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்காம ரொம்ப இணக்கமா போனாங்க மட்டும்தான் இவங்களால வாழ முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு என்ன விதமான கெடுதலையும் இவங்க செய்வாங்க. அடுத்த விஷயம், நீங்க சொல்ற இந்த அதிருப்தி எல்லாம் ஜி ஜின்பிங் மேல அந்த மக்களுக்கே இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்கு. ஆமா, ஏன்னா இப்ப வந்து அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு சொன்னாங்க, அதாவது ஒரு குழந்தை. இந்தியா கூட இதை நம்ம கடந்த காலங்கள்ல பேசவே இல்லை பாத்தீங்களா? ஏன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையில பிரச்சனை இருக்கிறது உண்மை. மாமல்லபுரத்துக்கு வராரு, ஒரு 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 சம்மிட் மீட் பண்ணிட்டு போறாங்க 2 நாட்கள், அதெல்லாம் நடந்தது. அன்னைக்கெல்லாம் கூட நம்ம பேசல. அதே போல நிறைய அங்கிருந்து நாம வந்து அவங்களுடைய பொருட்களை, எங்க சீன பொருட்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சாதாரண ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அதுக்கான குச்சியை கூட நம்ம அவங்களுக்கு தான் சீன பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை, அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த கம்யூனிஸ்ட் பத்தியும் நம்ம பேசல. அதே போல சீனாவில அங்கேயே கொத்தடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பேசல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு போர் பதற்றம் வந்ததுக்கு பிறகு, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம வந்து அந்த மக்களே அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுறது எந்த மாதிரி இது ஒரு பொருள் சார்? இல்ல, இது வந்து அவர்களுடைய உள்நாட்டு விஷயம்னு நம்ம சும்மா கடந்துட்டு போயிடலாம். அது எப்போ வரலிக்கு இருந்ததுன்னா கொரோனா தொற்று இவங்க உலகத்துல பரப்புறதுக்கு முன்னாடி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், என்னைக்கு கொரோனா தொற்றை வந்து உலக அளவுல வந்து பண்ணி உலகத்தின் எல்லா நாடுகளையும் வளர்ந்த நாடுகள், பின்தங்கிய நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னு சொல்லி அத்தனை நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் வீழ்த்துவதற்கான ஒரு விஷயத்தை என்னைக்கு சைனா செய்ததோ அன்னைக்கே அவங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நமக்கு வந்தது. அது வரைக்கும் நம்ம கேட்காம இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் உள்நாட்டு விஷயம்னு நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியதோட காரணம், நம்ம நாட்டு மேல ரமேஷ் சார் இதுவரையில அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொல்றாரு வெளிப்படையா, இது வந்து சீனாவால் நடத்தப்பட்ட ஒரு போர், பொருளாதாரத்துக்கு எதிரான போர்னு அவர் பகிரங்கமா சொல்றாரு. நம்முடைய பிரதமரோ வேற எந்த நாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ இது வரைக்கும் சீனா மேல இப்படி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கல. ஆனா விசாரணைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேல, அது மட்டும் தான் நடந்திருக்கு. ஆனா வந்து நாம எப்படி நேரடியா, இது பரப்பப்பட்ட வைரஸ், இது வந்து சீனாவால் திட்டமிட்டு நம்ம எல்லாருடைய பொருளாதாரத்தையும் சர்வநாசம் பண்ணணும்ன்றதுக்காக பரப்பப்பட்ட வைரஸ் நம்ம வந்து இன்னும் விசாரணைக்கு தான் கையெழுத்து போட்டிருக்கோம். நாமளே அவங்களை குற்றவாளியா எப்படி தீர்மானிக்கிறோம் உடனே? இல்ல, அதுதான் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றதுனால இத விசாரணையின் மூலமா நிரூபிக்கணும்னு தான் நம்ம முயற்சி பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு, அதாவது பாகிஸ்தான் நமக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வந்தாலும் அதன் மூலமாக நம்ம இராணுவம் வந்து மிக மிக வலுப்பெற்றிருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னாக்க மலைகளா இருக்கட்டும், பாலைவன பிரதேசங்களா இருக்கட்டும், எந்த மாதிரியான டெரைன் சொல்லக்கூடிய எந்த விதமான சமவெளிகளா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயுமே மிகச்சிறந்த போர் வீரர்களை நம்ம உருவாக்கி இருக்கோம். அதாவது ஒரு உதாரணம் சொன்ன, நம்ம தரப்புல இருந்து 20 இராணுவ வீரர்களை வந்து நம்ம இழந்திருக்கோம். முன்னாடி நாள்ல நடந்த இந்த கான்ஃபிளிக்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், நம்ம வீரர்கள் எப்படி சைனீஸ் சோல்ஜர்ஸ் ரெஸ்ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா கையால இறுக்கி பிடிப்பாங்களே தவிர ஆயுதங்களை உபயோகிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பார்பாரிக் மெஷர்னு சொல்லுவோம், அதாவது வந்து ஒரு இறக்க ஈவிரக்கமற்ற ஒருத்தன் எப்படி ஒருத்தனை கொல்லுவானோ அந்த மாதிரியான முறையில கம்பிகளை சுற்றிய கட்டைகளை வைத்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு நம்ம இராணுவ வீரர்களை தாக்கியிருக்காங்க. அதுவும் தாக்கினதுல ஒரு உயர் அதிகாரியை தாக்கின உடனே அவங்க ரெஜிமெண்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கோபம் வந்து அவங்க திரும்ப தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து சீனால இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள்ல ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொன்னது, இன்னி வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஆக்ரோஷமான தாக்குதலை நாங்க பார்த்ததே இல்லை, அரண்டு போயிருக்காங்க அவங்க
ஆக்சுவலி சொல்லணும்னா பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் சைனா மிக மிக அரண்டு போயிருக்காங்க நம்மளுடைய வீரர்களை பார்த்து. இன்னும் சொல்ல போனா 10 வீரர்களை பிடிச்சு கொண்டு போனாங்க. அதுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களை துரத்திட்டு போறாங்க. இந்த மாதிரியான தாக்குதலையும் செய்து விட்டு கோழைத்தனமாக பின்னாடியே ஓடுறாங்க. இவங்க ஓடுறாங்கும் போது அவங்களை விரட்டி போகும்போது அங்க வந்து ஒரு கும்பல் வச்சு இவங்களை பிடிச்சு இவங்களை ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம தரப்புல இருந்து கண்டிப்பான இதுல சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான நிலைமையில இனி வரும் காலங்கள்ல, ஏன்னா இந்த மாதிரியாக இந்த மாதிரியான தாக்குதல் ஈடுபடும் போது உயிரிழப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இனிமே வந்து நீங்க வந்து ஆயுதங்களை ஏந்துங்கள்னு நம்மளுடைய பிரதமரா இருக்கட்டும் மந்திரியா இருக்கட்டும் ராணுவ மந்திரியா இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு, மீண்டும் ஏதேனும் வாழாட்டினால் அதாவது ராணுவத்துக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி, கடந்த 20 நாளைக்கு முன்னாடி இந்த 20 உயிரிழப்பு போகாமல் தடுத்திருக்க முடியும் இந்திய அரசால் அப்படின்னு ப சிதம்பரம் சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்றாரு, பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொல்றாங்க. இவங்க எல்லாம் என்னன்றாங்க, அதாவது சீன துருப்புக்கள் இந்தியாவின் அந்த லடாக் பகுதிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய ராணுவ வாகனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து செய்தி வழியா ஊடகத்தின் வழியா நம்ம தினமும் பார்த்துட்டே இருந்தோம். ஏன் இந்திய அரசு மௌனமா இருந்துச்சு? பிரதமர் மோடி ஏன் வாய் திறக்கவில்லை? அன்னைக்கு பாதுகாப்புத்துறை இத்தனை நாள் என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க? இன்னைக்கு ஒரு 20 உயிரிழப்பு போயிடுச்சு அப்படின்றத அவங்களுடைய பிரதான கேள்வி. இல்ல இது வந்து அவங்க தரப்புல இருந்து 1008 தவறுகளை செய்து விட்டு இன்னைக்கு தவறை சரி செய்யும் ஒரு அரசை வந்து குற்றம் சாட்டுறதுங்கிறது மிக மிக தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, பிரதமர் அவர்கள் கூட்டினார். அதுல வந்து சோனியா காந்தி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அவங்க கேட்கறது கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் மவுண்டன் ஸ்ட்ரைக் கார்ப். மவுண்டன் ஸ்ட்ரைக் கார்ப் வந்து அதாவது மலைகளில் எந்த மாதிரியாக ஈடுபடக்கூடிய படையை பத்தின விஷயத்தை கேட்கிறாங்க. இவங்க கேட்டது சரியா தவறா? சரி, ஒரு எதிர்கட்சியாக இவங்க வந்து கேட்டிருக்காங்க, நல்ல எண்ணத்துல கேட்டிருப்பாங்கன்னு வச்சு, இது ஒரு கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன். இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா 2010 முன்னாடி இப்ப சீனா ஒரு அரசு, இந்தியா ஒரு அரசு, இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடந்தா பிரச்சனை கிடையாது. இப்ப இந்தியாவுக்குள்ளே எடுத்தீங்கன்னா என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், இல்ல யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் சொல்றோம். இதுகளுக்கு கட்சிகளுக்குள்ள ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமித்த கருத்தும் உடன்பாடுகளும் ஏற்பட்டா பிரச்சனை இல்லை. கம்யூனிச கட்சியான சீனாவின் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிச கட்சி எந்த வகையிலுமே வந்து எதேச்சாதிகாரமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி, அந்த சர்வாதிகார கட்சி. அந்த கட்சியோட காங்கிரஸ் கட்சி நேரா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. என்ன கையெழுத்து போடுறாங்கன்னா, இரு நாடுகளுக்கு இடையில ஏதாவது முக்கிய பிரச்சனை இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம நாட்டு பிரச்சனையை பத்தி சைனா டிஸ்கஸ் பண்ண யாரு? அப்போ அதுக்கு காரணம் என்ன? இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, காங்கிரஸ் உடைய தலைவர்கள் நமக்கு தெரியாம பிளாக் மணி எல்லாம் சைனால இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது விஷயம், அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பாஜக கண்டுபிடிக்க வேண்டிய வேலையில பாஜக இருக்குது. அவங்க மெமரண்டம் போட்டாங்க, எல்லாமே நடந்தது சார். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் கூட 10 முறைக்கு மேல போயிருக்காரு சார் சீனாவுக்கு. போனது பிரச்சனை கிடையாது, அது டிரான்ஸ்பேரண்டா நடந்திருக்கா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இப்ப பாஜகக்கும் சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் வந்து இந்த மாதிரி மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. உலகத்துல ஏதாவது ஒரு கட்சி கூட போட்டிருக்கோமா நம்ம? ராகுல் கை குலுக்கியதான் நம்ம பார்க்க முடியுது, உடன்படிக்கை போட்டாங்கன்றத நம்ம பேச முடியுது. அப்படின்னா பிரதமரும் 10 முறை போயிட்டு வந்திருக்காருன்றதையும் நம்ம பேசதான் பேசிதான் போகலாம். ஒரு பிரதமர் ஒரு முதல்வரா போகலாம், தப்ப கிடையாது. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய முதல்வரே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தொழில் சம்பந்தமாகவும் வெளிநாடுகளுக்கு போறாரு, அது தவறே கிடையாது. மன்மோகன் சிங் ஒரு பிரதமரா போயிருந்தா அது கேள்வியே கிடையாது. சோனியா காந்தியும் ஒரு கட்சி தலைவராக மட்டும் இல்லாம என்ஏசியோட ஒரு சேர்பர்சனா இருந்திருக்காங்க. அவங்க மேல இன்னொரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அவங்க அவங்களுடைய ஆட்சி, ஏன்னா தொடர்ந்து இப்போ நான் வந்து சொல்றது வந்து ஒரு எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாம வந்து அவங்க மேல குற்றச்சாட்டை நான் வந்து சொல்ல விரும்பல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க, 2012 அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. எந்த ஒரு ஊடகமும், தமிழக ஊடகமா இருக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகமா இருக்கலாம், இந்தி ஊடகமா இருக்கலாம், யாருமே வாய் திறக்காம பயந்து இதை கவர் பண்ணாம இருந்தாங்க. இந்த விஷயம் என்னன்னாக்க,
எஃப்டிஎல்ஏபி ஃபாரம் ஆஃப் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் ஆஃப் ஏசியா பசிபிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க. அதாவது டாப் ஃபைவ் தலைமையில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர்ல ஒரு பர்சனா இவங்க இருந்தாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமா இந்தியா சம்பந்தப்பட்ட அஜெண்டால என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியே கிடையாதுங்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ஏசியின் தலைவராக இருந்த சோனியா காந்தி இருந்தாங்க. இந்த எக்ஸ்போஷருக்கு அப்புறம் தான் உடனே ரிசைன் பண்ணாங்க. இது ஒரு எவ்வளவு கேவலமான விஷயம். அதே மாதிரி இவங்க ஆட்சி காலத்துல இருக்கும் போது இதுக்கு முன்னாடி சைனால, இப்ப நான் சொன்னது 2012, இதுக்கும் முன்னாடி நடந்தது அக்ரிமெண்ட், இதை ரெண்டுத்தையும் நீங்க இணைச்சு பார்க்கணும். இப்ப இந்த மாதிரியான எதையானும் வந்து பாஜகவோ மற்ற அரசு யாரும் செஞ்சிருந்தாங்கன்னா அது தேச விரோத செயல். அதை வந்து நம்ம எப்படி கண்டுக்காம விடுறோம்? ஆக தொடர்ந்து இன்னும் இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மட்டும்தான் 50 வருஷத்துல, நேரு காலத்துலன்னு சொல்றேன், இப்ப அக்சாய் சீனை வந்து விட்டு கொடுத்தோம். எப்படி விட்டு கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னாக்க, அங்க அவன் சைனாக்கு வந்து லாங் விஷன் இருக்கு, அவன் வந்து பிடிக்க வரான். நம்மளோட இது மக்மஹான் லைன் சொல்றோம், 4-5 lines இருக்கு ஆக்சுவலி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல். இதுல காங்கிரஸ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க சார், தாரை வாத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. இன்னைக்கு கல்வான் பள்ளத்தாக்கு எங்களோடது அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க சீனா. இதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறது, மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியா சொல்றேன். உங்களுடைய லேண்ட் ஒண்ணு வாங்குறீங்க ஒரு இடத்துல, உங்க லேண்ட்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பாதி என்க்ரோச் பண்ணாலும் இல்ல முழுசாவே என்க்ரோச் பண்ணிடுறான். 10-15 இதுல வந்து உங்களுடைய சகோதரருடைய பொறுப்புல அந்த லேண்ட கொடுத்துருக்கீங்க, நீங்க வெளிநாடு போயிட்டீங்க, திரும்பி வந்து கேக்குறீங்க, அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கானா, இனிமே நீ தான் வந்துட்டு நீ பாத்துக்கன்னு சொல்றாரு உங்க சகோதரர். நீங்க அப்ப போகும்போது அந்த இடத்துல கேட்கும் போது அவன் சொல்றான், ஏய் இத்தனை வருஷமா 20 வருஷமா நான் தான் அனுபவிக்கிறேன், இது என்னுடைய நிலம், நீ வெளியே போடான்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல கைகலப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இப்போ நீங்க உங்க லேண்ட உரிமையை மீட்கிறதுக்காக போராடுவீங்களா, இல்ல அமைதியைத்தான் விரும்புறேன், எனக்கு என்னுடைய நிலம் திரும்ப வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதையே தான் நீங்க இதுல பொருத்தி பார்க்கணும். ஒரு நாடுங்கிறது ரொம்ப இது கிடையாது. அக்சாய்சன்ல நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் வில் க்ரோ அப்படின்னு நேரு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை வந்து நான் விளையாட்டா சொன்ன கூட அது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. சோ அவர்கள் கிட்ட சொன்னப்போ அவர் சொன்னாரு, ஒரு மேஜர் ஜெனரல் கேட்டாராம் நேருவோட தலையில கொடுத்து நாட் அ பிளேட் ஆஃப் கிராஸ் வில் க்ரோ, அதுக்காக அவர் தலையை சீனாக்கு அடகு வைக்க முடியுமான்னு. அப்புறம் அவரே சொன்னாராம், அவன் அடகு வச்சுட்டாரு, அதனாலதான் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நமக்கு பர்மனன்ட் சீட் கொடுத்ததை சீனாக்கு விட்டு கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல, கம்யூனிசத்தின் அடிமையாகவும் கைகூலியாகவும் இன்னும் ஒரு வகையில போனா அவங்க கிட்ட கையூட்டு வாங்கி கொண்டும் இல்லைன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில அடிமைப்பட்டும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இருந்திருக்கு. இதுக்கு காரணம் இந்திரா காந்தி பீரியட்லயும் சரி, ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா கிட்ட பணம் வாங்கினாங்கிறதும், ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி பீரியட்ல இதை வாங்கியிருக்காங்கிறதும், இப்ப இவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைனா ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா இல்லாததுனால இதை பண்ணிருக்காங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. சரி, இவ்வளவு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல இருக்கு, இவ்வளவு தப்ப காங்கிரஸ் பண்ணிருக்கு அப்படின்னா மோடி அரசு இதையெல்லாம் சரி செய்து விடுமா? அதற்கான நம்பிக்கைக்கான ஏற்பு எங்க போயிட்டு இருக்குது? அமைதியை விரும்புகிறோம் சொல்றாங்க, அமைதியை விரும்புகிறோம்னு சொல்றாங்க. சீனாவோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் ஒரு அமைதி திரும்புமா? எல்லையை இனிமேலாவது நிர்ணயிக்க போறாங்களா இல்லையா? அது எப்ப நடக்கும்? அதுதான் இதை வந்து நம்ம இந்த சமயத்துல செய்தாக வேண்டிய நிலைமையில இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி மக்கள் கிட்டக்க பெரும் கொந்தளிப்பு சீனாக்குள்ள இருக்கு. இது மட்டும் இல்லாம தாய்வான் இந்த மாதிரியான ஊர்லயும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தாய்வான் ஹாங்காங்கை வந்து பிரிட்டிஷ் இதுல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஹாங்காங் தாய்வான் இந்த மாதிரி இதெல்லாம். இதுல வந்து தன்னுடைய அதிகாரத்தை முழுசா செயல்படுத்தணும், மக்கள் ரொம்ப சுதந்திரமா இருந்துட்டாங்க. பிரிட்டிஷ் ரூல்ல நான் சொல்லக்கூடிய இதுல தாய்வான்லயும் சரி ஹாங்காங்லயும் சரி ஓரளவுக்கு மக்களுக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுனால அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முழு முழு எதிராக செயல்படுபவர்கள் தான் இந்த சீனாவோட அரசு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, இவங்க வந்து மக்களை இந்த மாதிரி வந்து பண்ணும்போது எல்லா இடத்துலயும் இப்போ மக்களை எப்படி ஒண்ணு சேர்க்கறது, மக்களை இந்த சமயத்துல திசை திருப்பணும். ஏன்னா வந்து அரசு தோல்வியை தழுவுகிறது, எக்கனாமிக்கலி மக்களுடைய வாழ்வாதாரம் போச்சு, எல்லாமே போச்சுங்கும் போது சீனாவோட அதிபரோடைய கொள்கைகள் மேலையும் அவங்களுடைய எடுக்கக்கூடிய டெசிஷன் மேலையும் இன்னும் சொல்ல போனா இந்த கொரோனால மக்கள் உயிரிழப்பு, இந்த உயிரிழப்பு மட்டும் இல்லாம அவங்க என்ன நம்ம ஊர்ல வந்து மிஞ்சி போனா ஒரு பதாகை வைக்கிறாங்க, வெளியில சொல்றாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுல கொரோனா இருக்காங்க, இதுன்னு ஒரு சிலரை உள்ள போய் கொல்லவே கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு.
அப்படிங்கும் போது மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதை எப்படி பண்ணலாம்னா, அப்ப போர் பதற்றம் இந்தியா மட்டும் இல்ல, திரும்ப இந்த எல்லை இந்திய எல்லையில மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சவுத் சைனா சீன்னு சொல்லக்கூடிய அந்த சைட்லயுமே தனது அதிகாரத்தை ஜப்பானை சீண்டி பாக்குது, அப்புறம் வியட்நாம சீண்டி பாக்குது, இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் சீண்டி பார்க்கும் ஒரு வேலையை சைனா செய்து கொண்டிருக்கிறது. நேட்டோ படைகள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்த பக்கம் இருக்கு, ஜப்பான் இருக்கு, அப்புறம் வந்து அமெரிக்காவின் கடற்படை விமானம் தாங்கி கப்பல்லாம் வந்து இந்த பக்கம் வந்ததுக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜன் சொல்லக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் தன்னுடைய அதிகாரத்தை வந்து காட்டணும்னு முயற்சி பண்றாங்க. இது பெரும் தோல்வியில தான் முடியும். ஏன் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், எத்தனை பேர் செத்தாங்க இன்னி வரைக்கும் முழுசா இவங்களால சொல்லல, சொல்ல முடியல, சொல்ல மாட்டாங்க. ஆனா உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறையின் தகவலின் படி குறைந்தது 56 பேர் செத்து போயிருக்காங்க சைனால. சரி சார், அப்ப சீனா வந்து திட்டமிட்டு அந்த மக்களை திசை திருப்பறதுக்காக கவனத்தை திசை திருப்பி இந்தியாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. இது வந்து சீசிங் பிங்கே வந்து நேரடியா வந்து இந்த தாக்குதலை நடத்த சொல்லியிருப்பாருன்றீங்களா? ஆமா, ஏன்னா இந்த மாதிரியான இது ராணுவ அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு எந்த ஒரு டிசிஷனும் என்ன கேட்காம எடுக்க கூடாதுன்னு ஜி பிங் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான், அது வந்து அவருக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. ராணுவ தலைமை அதிகாரியவே இப்ப வந்து இது பண்ணிருக்காங்களா, நீக்கம் பண்ணிருக்காங்கல்ல, அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல அதுதான் இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான நீக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஓரளவுக்கு இதை போய் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இதைதான் சொல்ல வந்த முதல்ல இதுல அந்த ராணுவ வீரர்கள் சொல்றோம் இல்லையா, பெருவாரியான ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா ஒற்றை குழந்தைகள் குடும்பத்தில இருந்து வரவங்களா இருக்காங்க இப்போ. ஏன்னா வந்து அவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் இதனால, அது குழந்தைகளை சைனால இப்ப வளர்ப்பு முறையே சரியில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் இந்த ஸ்பாயில்டு பிராட்னு சொல்லுவோம், அதாவது வந்து பசங்களுக்கு எல்லாம் ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்கிறது அந்த மாதிரி நிலையில ஒரு இதுவா வந்த உடனே அவங்க மேல ராணுவத்துக்கு அவங்களை சேர்க்கும் போது அவங்க மேல ஒரு அடக்குமுறையை சீனா ஏவுகிறது. ஏன்னா அவங்களை வந்து ஒரு ஒரு நாயை வந்து கழுத்துல லீஷ் போட்டு வெறி நாயை வந்து பிடிச்சி இது கண்ட்ரோல் பண்ணி எப்படி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி, அதை ஏவி விட்டா என்ன பண்ணும் அப்படிங்கறது, இல்ல நாளைக்கு உங்களே கூட திரும்ப கடிக்கலாம் அந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில, அதுவும் ரொம்ப சுகமா சந்தோஷமா இருந்தவங்களை கம்பல்சரியா நீங்க ஆர்மியில சேரணும்னு சொல்லி ரொம்ப லக்ஸூரியஸா பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட பசங்க ஆர்மியில சேரணும்னு சொல்லி அவங்களை இந்த மாதிரியான துன்பப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய கொந்தளிப்பை இந்த மாதிரியான நேரத்துல காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது கையமீறிய செயலாக இருக்கலாம், அதற்கு ராணுவ அதிகாரியையும் முழு பொறுப்பாக்கி இவங்க இது பண்ணிருக்காங்க. இதை வந்து இந்த அளவுல போய் தாக்குங்கன்னு ஜிபிங் சொல்லியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இதுல வந்து அவங்களுக்கு ஒரு அளவுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே இவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்கிறது இதை காட்டுது. இது மட்டும் இல்லாம இப்ப என்ன விஷயத்துக்கு வருதுன்னாக்க, ராணுவ விஷயங்களை பொறுத்தவரைக்கும் சைனா வந்து முக்கியமா வந்து தனக்கு பேக்கிங்கா பாக்குறது ரஷ்யா. இன்னைக்கு ரஷ்யாவை வந்து இந்தியாவின் நேச நாடாகவும் நம்ம வச்சிருக்கோம் இது நாள் வரலைக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், முக்கியமான ராணுவ தளவாடங்களை வந்து நம்ம தேவைக்காக விமானங்களையும் மற்ற விஷயங்களையும் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்குறோம். அது மட்டும் இல்லாம S-400 சொல்லக்கூடிய இந்த ராக்கெட் எதிர்ப்பு, இந்த ஏவுகணை எதிர்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், அது சைனா கிட்டையும் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம வந்து பல விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற நாடுகளை நமக்கு ஆதரவாக, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், அமெரிக்கா எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவா இன்னைக்கு இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். எல்லா மக்களும், அமெரிக்கா மட்டும் இல்ல உலகளாவிய லெவல்ல இன்னைக்கு மக்கள் எல்லாருமே சீனாவுக்கு எதிராக கொதிச்செழுந்து போயிருக்காங்க. இது வந்து அவர்களுடைய உள்நாட்டிலும் இந்த தாக்கம் தெரியும் போது, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து சீனாவை பற்றி ரொம்ப தவறா பேசலன்னா கூட இந்தியாவை பற்றிய உண்மைகள், அவர்கள் வீரர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோம், நம்ம நாட்டுல மக்கள் எந்த அளவுக்கு பொங்கி வீரர்களுக்காக எந்த தியாகமும் செய்ய ரெடியா இருக்கோங்கிறதெல்லாம் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நாட்டு சைட்டை எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம நாட்டு சைட்டு, நம்ம தலைவர்கள் வந்து அவங்க நாட்டு பிளாட்ஃபார்ம்ல இந்த வெய்போ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம், ட்விட்டர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற இதெல்லாம் அத்தனையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு சீனா பயந்துருக்குன்னு தான் நீங்க பாக்கணும். சீனா பயந்துருக்குன்னு சொல்றீங்க, இங்க இருக்கிற நம்மில் பலர் எல்லாருமே வந்து சீன பொருட்களை தடை செய்யணும், சீன பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா சார்? ஏன்னா நம்ம பயன்படுத்துற அதிகப்படியான பொருட்கள், காலையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் அதிகப்படியான பொருட்களை தெரிந்தோ தெரியாமலோ சீன பொருட்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதற்கான சாத்தியம் இருக்குதா முதல்ல? அது வந்து ஒரே நாளில் சாத்தியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய திரும்ப ஒரு விஷயம், ஒரே நாளில் சாத்தியம் கிடையாது.
அதற்காக நம்ம வந்து தன்னிறைவு பெற்ற நாடான்னு நிச்சயமாக ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம இமீடியட்டா செய்ய முடியாதுங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல சீனா தனது ஆதிக்கத்தை எப்படி செலுத்தி இருக்கு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல சீனா தன் ஆதிக்கத்தை எப்படி செலுத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரியான ட்ரேடு இந்த வர்த்தகத்தின் மூலமாக வந்த பணத்தை எல்லாம் சீனா வந்து மற்ற நாடுகளுக்கு கடனா கொடுக்குற மாதிரியாகவும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியாகவும் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லும் போது திரும்ப கொடுக்க முடியாது, எக்கனாமி சரியில்லாத சமயத்துல திரும்ப கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சரியில்லை என்பது அப்ப அதுக்கு பதிலாக எனக்கு வந்து இந்த போர்ட்டை கொடுங்க, இந்த துறைமுகத்தை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வந்து இந்த ஏர்பேஸை கொடுங்க, இல்லைன்னா என்னோட ஆர்மியை வச்சுக்கிறதுக்கான ஸ்டேஷன் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேபாள நமக்கு எதிராக திருப்பி விட ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்னாக்கா, நம்ம அரசு கிட்டக்கா ரொம்ப நேபாள் வந்து ரொம்ப நெருங்கிய நாடாக இருந்திருக்கு, இன்னி வரைக்கும் நேச நாடாக இருந்திருக்கு. ஆனா இப்போதைய தலைமை என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, வேணும்னே வந்து இந்தியர்களுக்கு எதிராக பேசுறது. காரணம் என்னன்னா, நாங்க கேள்விப்பட்ட வரலைக்கும் சீனா என்ன சொல்லுது, நீ தான் என்னோட பார்டர்ல இருக்க, நான் எது நினைச்சா உன்னை தாக்க முடியும், உனக்கு இந்தியா வந்து உதவிக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது உடனே. அதே நேரத்துல நீ நான் சொல்றபடி கேளு. ஒரு உதாரணத்துக்கு இந்த பண்பாட்டு கலாச்சார பண்பாட்டு சீரழிவு அதுல வந்து போர் தொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு உதாரணம், நேபாளில வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டது நம்முடைய இதை ஒட்டின எல்லாமே இருக்குங்கும் போது, சீனாவின் மொழியான கேண்டனீஸ் மாண்டரின் கம்பல்சரியா வந்து அவங்க ஸ்கூல்ல திணிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு நேபாள நாட்டுல இது பண்ணும்? அதே மாதிரி திபெத் நாடு, திபெத்தை வந்து தனி இதுவா நம்ம ஒத்துக்கும் போது முதல்ல நேரு செய்த தவறு, அவர் ஒத்துக்கவே இல்லை சீனா பக்கம் போங்கன்னு வந்து தலாய் லாமாவையும் பஞ்சன் லாமாவையும் அமுச்சு வச்சாரு, அதுவே மிகப்பெரிய தவறு. அப்புறம் மற்ற நாடுகளுடைய உதவி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தலாய் லாமாவுக்கு உதவி பண்ணோம், அதுவே மிகப்பெரிய தப்பு. எதை கேட்டாலும் சீனாக்கு விட்டு கொடுக்கறதுங்கிற ஒரு பாலிசிலேயே மோடி இவர் நம்ம நேரு அவர்கள் இருந்துட்டாருங்கிறதான் மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்தது நீங்க வந்து இந்த பொருட்களை கேட்டீங்க, நான் சொன்னது பாண்டட் லேபர் பத்தி சொன்னேன், தொழிற்சாலைகள்ல 16 மணி நேரம் 15 மணி நேரம். இதுல ஒரு பக்கம் பாண்டட் லேபரர்ஸ் இருந்தா கூட, இன்னொரு பக்கம் நான் சொன்னது ஆர்மியை கூட இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம், 2010 ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சீனாவோட டெலிகாம் நிறுவனங்கள் மேல வைக்கப்பட்டது. என்னன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் இவங்க சர்வேல் பண்றாங்க. என்ன சர்வேல் பண்றாங்க, எப்படி வந்து உளவு பாக்குறாங்கன்னு பார்த்தாக்க, செல்போன்ஸ் இருக்கு. இந்த போன்கள் அத்தனையிலையும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் 2-3 சாப்ட்வேர் உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல போட்டீங்கன்னா இந்த கால்குலேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், சீனாவோட போன்ல கால்குலேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். கால்குலேட்டர்ங்கிற அப்ளிகேஷனுக்கு எதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்? அதே மாதிரி கால்குலேட்டருங்கிற அப்ளிகேஷனோ இல்ல நோட்பேடுங்கிற அப்ளிகேஷனோ, அதுக்கு நோட்பேடுங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுல வெறும் டைப் தான் பண்ண போறீங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு எதுக்கு கேமரா ஆக்சஸ் வேணும்? மொத்த டேட்டா ஆக்சஸ் எதுக்கு வேணும்? ஆக இதெல்லாம் வச்சு, ஏன்னா அந்த போன்ல இருந்து நீங்க அதை நீக்கவே முடியாது. போன் வாங்கினீங்கன்னா, அவங்க போன் வாங்கினீங்கன்னா அந்த சாப்ட்வேர் இருக்கும். அது மட்டும் இல்லாம 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா மேல மிகப்பெரிய சைனா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தது. என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 80% சர்வர்ஸ் சொல்றோம் இல்லையா, மிகப்பெரிய கணினி மைய கணினிகள், அந்த சர்வர்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர்ஸ் மேனுபேக்சர் பண்றாங்க இல்லையா, இந்த ப்ராசஸர்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு பக் வச்சிருந்தாங்க. அந்த பக் எவ்வளவு சின்னதுன்னாக்க, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு பிசிக்கல் பக். அதுவும் ஏன்னா சாப்ட்வேர்லன்னா சரி பண்ணிட முடியும் பிசிக்கல். அது என்னன்னா, இந்த ஐபி அட்ரஸ் சொல்லக்கூடியதுல ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்ல இருந்து மட்டும் அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே ஒரு பைட் தான். நம்ம இன்னைக்கு வந்து டெராபைட்ஸ்னு சொல்றோம், பெட்டாபைட்ஸ்னு சொல்றோம், ஒரே ஒரு பைட் அளவுக்கு, 8 பிட்டுன்னு சேர்ந்தது ஒரு பைட்டுன்னு சொல்றோம் அந்த அளவு. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்க, இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்தா எந்த ஃபயர்வாலுக்கும் அனுப்பாத, எந்த வித செக்யூரிட்டி சாப்ட்வேருக்கும் அனுப்பாத, நேரா சிஸ்டம் குள்ள விட்டுடு. அப்போ சைனா எந்த விதமான நிறுவனங்களையும் சரி, எந்த விதமான பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களா இருக்கலாம், அரசு, நம்ம இப்பெல்லாம் கேள்விப்படுறோம் சர்வர் மேல வந்து அமெரிக்கன் சர்வர் மேல சைனீஸ் ஹேக் பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணாங்க, சைபர் அட்டாக் பண்ணாங்கன்னு, இதை வச்சுதான் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த மாதிரியான மிகப்பெரிய தாக்குதல்களை இதாவது ஒரு நம்பி ஒரு நாடு வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கும் போது, அதே மாதிரி நான் ஆப்பிரிக்கா பத்தி சொன்னேன், காப்பரா இருக்கலாம், இன்னைக்கு தகவல்களை திருடி இருக்குன்னு சொல்றீங்களா இப்படி? நிச்சயமா அதுக்கும் மேலங்கிறேன் நான், தகவல் மட்டும் இல்ல உளவு, உளவு பாக்குறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு ஒரு சைனீஸ், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க சைனால இருந்து செல்போன்ல கீழே ஒரு கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனல் ஃபேனா, இல்ல யூஎஸ்பி போர்ட் மாதிரி இதுல பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு, அதுல கூட பக் வச்சிருக்காங்க.
எப்படின்னாக்க நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது வைரஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மிக அப்பட்டமாக செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு டாலருக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம வாங்கிடுறோம், அதாவது 80 ரூபா 100 ரூபாய்க்கு இது கிடைக்குதுன்னு வாங்கிடுறோம். ஆனா அதுல மிகப்பெரிய பாதுகாப்பிற்கான ஒரு கேள்விக்குறியான அம்சங்கள் அதுல இருக்கு. அதுக்குதான் சொல்றாரு பிரதமர் முன்னாடி மேக் இன் இந்தியான்னு சொன்னதும் சரி, இன்னைக்கு வந்து ஆத்ம நிர்பர் அதாவது நம்ம சுயசார்பு இதை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களை பிரிவினைவாத இயக்கங்களை தூண்டி விடுறது நக்சல்ஸ். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன வெஸ்ட் பெங்கால்ல இருந்துதான் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல முக்கியமான மக்களை தூண்டி விடுறதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இருந்தாங்க கம்யூனிஸ்ட். அவங்கள சைனா தான் தூண்டி விட்டுருக்குங்கிறதுக்கு என்னால நிச்சயமான ஒரு இதுவா சொல்ல முடியும். காரணம் என்னன்னாக்க அவங்க வந்து தூண்டினதுனால ஸ்டெர்லைட்டை மூடினதுனால இன்னைக்கு இல்லை யாருக்கு லாபம்னு பார்த்தா சீனாக்கு தான், பாகிஸ்தானுக்கு தான். பாகிஸ்தான் வந்து பெருவாரியாக காப்பரை வந்து சீனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது, அதுவும் சீனாக்கு வேற எங்கேயும் இல்லை. ஆனா சீனா பை ப்ராடக்டா எல்லாத்தையும் பண்ணி இந்த ஃபைனல் காப்பரை வந்து இந்தியாவுக்கு இப்ப திரும்ப அனுப்புறாங்க. அப்போ நமக்கு எவ்வளவு அந்நிய செலாவணியில எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு திரும்ப வரேன், இதை வந்து நம்ம ஒரே நாள்ல பண்ண முடியுமா? முடியாது. ஆனா மக்கள் என்ன பண்ணணும்னாக்க இன்னைக்கு வந்து இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன், ஆனா வரும் காலங்கள்ல இந்தியா பொருட்களையோ இந்தியா சார்ந்த பொருட்களையோ இந்தியாவிற்கு பொருட்கள் இல்லைன்னா மாற்று பொருட்களாக ஜப்பான் நமது நேச நாடுகளான கொரியா சவுத் கொரியாவோ இல்லைன்னா ஜப்பானோ இந்த மாதிரியான பொருட்கள் தரமான பொருட்களா வாங்கி உபயோகிப்போம். இது மூலமா நம்மளுடைய எதிரிக்கு பணம் கொடுத்து நம்ம வீரர்களையோ இல்ல நம்ம நாட்டையோ தாக்குவதற்கான இதை வந்து பண்ணக்கூடாது. இதை வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் 1 இயர் 6 மந்த்ஸ் 1 இயர் 5 இயர் 10 இயர்ஸ்னு ஒரு பீரியட் வைஸா நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி கலாச்சார தாக்குதல் எவ்வளவு பெருசு பண்ணிருக்கோம்னா இந்த ஃபெங்ஷூயி அது இதெல்லாம் போலியா சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்தியாவில மிகப்பெரிய தவறு என்ன நடக்குதுன்னா விநாயகர் சிலை முதல் இப்ப காளி சிலை, இப்ப கல்கட்டாலன்னா காளி பூஜை நவராத்திரி ரொம்ப ஃபேமஸ், விநாயகர் சதுர்த்தினா இந்த விநாயகர் சிலை எல்லாம் கூட இன்னைக்கு சைனால இருந்து வரக்கூடிய நிலைமை இருக்கு. இதையெல்லாம் முற்றிலுமாக நம்ம ஒழிக்கணும். நம்ம உடனே கேள்வி கேட்கறாங்க பொருட்கள்லாம் விலை உயர்ந்து போயிடுமே, உண்மைதான் குறைஞ்ச நாளைக்குதான் உயர்ந்து போகும். ஆனா இந்த பண சுழற்சியானது இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. உங்களுக்கு பொருள் விலை அதிகமா இருக்கு, ஆனா உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், அடுத்தது அந்த பொருளை வந்து தயாரிக்க சின்ன நிறுவனம் பெரிய நிறுவனத்துக்கு கொடுக்கும், இந்த பெரிய நிறுவனம் ப்ரொடக்ட்ஸை வந்து திரும்ப மார்க்கெட்ல விற்கும். இது ஒரு சுழற்சி நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மிக நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். இதையெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். எஸ், மோடி சொன்ன தற்சார்பு இந்தியா அந்த நிலைக்கு மக்கள் வர வேண்டும், இங்க இருக்கிற பொருட்களையே அதிகம் பயன்படுத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்ன்றீங்க. ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் வந்து மறுப்பு தெரிவித்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அதாவது இங்க இருக்கிற பிரிவினைவாத சக்திகள் நிறைய பேரு சீனாவு இந்த ஸ்டெர்லைட் எல்லாம் மூணு விஷயத்துல வந்து பிரிவினைவாத சக்திகள் நிறைய வந்து இங்க வந்து சீனாவுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல மோடியுடைய அரசுதான் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறோம். பணம் வருதுன்னு சொல்றோம் நம்ம ஒரு சிலர்கிட்ட, ஒரு சிலருக்கு வருதுன்றோம், அதையும் வந்து மோடி அரசு தான் கண்டுபிடிக்கும். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து சொல்லிடுங்க நீங்க. அதுக்கு வந்து நான் வந்து மறுப்பு தெரிவிக்கணும்னு சொன்னால் தப்பு இல்ல. 2 மாசம் தொழிலாளர்களை இல்லைன்றதுனால அதை வந்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம புரியுது. அதுக்கு நான் காரணமும் சொல்றேன், அதுக்கானது வெளிப்படையாக தெரிவிக்கப்படலையே. நிச்சயமா அரசு கிட்ட இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, உளவுத்துறை கிட்ட இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், நம்ம திருப்பூர் வந்து எவ்வளவு பெரிய டெக்ஸ்டைல் ஹப்னு நமக்கு தெரியும், உலகத்துக்கு எவ்வளவு பெரியது. நமக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்புறம் வந்து தெற்கு ஆசிய கிழக்கு நாடுகள், அதுக்கப்புறம் சைனா. இந்த நாடுகள்ல இருந்தா டெக்ஸ்டைல் பெருவாரியாக வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போகுது. இதுல திருப்பூர்ல 2 மாசம் தொழிலாளர்களை வச்சு அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள நல்லபடியா பராமரிச்சாங்க. ஆனா என்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணுமோ அந்த வாரத்துல வேணும்னே ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி அவங்க எல்லாம் ஊருக்கு போகணும்னு சொல்லி அதுக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கு. ஏன்னா இந்த தொழில்களை முடக்கணுங்கிறதுக்கு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து இப்போ அரசு விசாரித்து சைலண்டா விசாரிச்சுட்டு இருக்காங்கிறதையும் உங்க கவனத்துல கொண்டு வரேன். இது ஆக இதை நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது சும்மா இது நடந்தது, இதை வந்து மக்கள் நலனுக்கு ஒரு சிலர் செய்யறாங்கிற மாதிரி பார்த்தா கூட உண்மை நிலவரங்கள் இதற்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதுல வந்து இதுக்கு திருப்பூர் முடங்கினால் அதோட அட்வான்டேஜ் சைனாவுக்கும் நான் சொன்ன மற்ற நாடுகளுக்கும், அதே மாதிரி சிவகாசி முடங்கினால் அதோடைய மெயின் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு தான். ஏன்னா பட்டாசுல வந்து அடுத்த மிகப்பெரிய தொழில்னாக்க அங்க. அதனால நம்ம மக்கள் நம்ம தொழில் நமது மக்களின் வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்தம் அத்தனையும் நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம இந்த தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற இதுல நம்ம நாட்டு பொருட்களை வாங்குவோம், நம்ம மக்களை வந்து ப்ரமோட் பண்ணுவோம், நம்ம பிராண்டை ப்ரமோட் பண்ணுவோம்.
நிச்சயமா சார், நம்பிக்கையோட அதனோட பயணிப்போம். அந்த பிரிவினைவாதிகளை சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிக்கட்டும், அவங்கள பிடிச்சு கொண்டு வரட்டும். இந்தியாவுக்கு ஒரு ஒரு தற்சார்பு இந்தியா, நம்ம வந்து சுயசார்பு இந்தியான்னு பிரதமர் சொல்லியிருக்கிறத நோக்கி நம்ம பயணிப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு ரமேஷ் சேதுராமன் சார். நன்றி மாதேஷ்.